ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜே கிங் தாட். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது நம்ம வந்து ஃபாரின் அப்படின்னு சொன்னாலே ஒரு நம்மளுக்கெல்லாம் என்ன தோணும், அங்கே வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரான பில்டிங் இருக்கும், நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஸோ ஹைடெக்கில் நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பேக்ரவுண்டில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஃபாரின்காரன் வந்து இந்தியாவை பார்த்து, இந்தியனோட கலாச்சாரத்தை பார்த்து அவன் வியந்து போன ஒரு 12 விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, அது என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இங்கே இந்தியன்ஸில் இருக்க வாழ்கிற எல்லா மக்களுமே, எல்லா மென்ஸுமே மீசையை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மேன்லினஸை கொடுக்கும். ஸோ அதனால மீசன்றது எல்லா இந்தியன்ஸுக்குமே பொதுவாகவே காணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸில் இருக்கிற எல்லா பசங்களுமே கிரிக்கெட்டுன்றத ஒரு தனி வாழ்க்கையாகவே அவங்க வந்து வளரும் போதே அதை விளாண்டுட்டே இருக்காங்க. ஸோ எல்லா ஏரியாலையும் பசங்க இருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே கிரிக்கெட்டுன்ற ஒரு விஷயம் விளாடுவாங்க இந்தியாவில். ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்றத ஃபாரின்காரன் சொல்கிறான். அடுத்து வந்து மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மேரேஜின்றது இந்தியன்ஸ் வந்து மோஸ்ட்லி வெரி வெரி மேசிவாக நடத்துவாங்க அப்படின்றாங்க. மேக்ஸிமம் அந்த மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜாக தான் இருக்கும் இந்தியாவில் அப்படின்றத இங்கே வந்து அந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 1.1 பில்லியன் மக்கள் வந்து ஹிந்துசமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோல் பவுடரில் அந்த கோலம் வரைவோம்ல, ஸோ அது ஃபாரினர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வீடு பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து முன்னாடி வந்து அந்த கோலம் போடுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து ஒரு லட்சுமின்னு சொல்லப்போகிற ஒரு கடவுளை வந்து வரவேற்கிற விதமாக அவங்க வந்து இந்த மாதிரி கோலம்லாம் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவங்க தெரிஞ்சு அதை வந்து ஒரு ஆர்டிக்கலாக எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மாடு எப்பயுமே நிற்குமா. மாடை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரீட்டில் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே வந்து மாடு வந்து நிற்கும். ஸோ மாடுன்றது எல்லாருமே மேக்ஸிமம் கடவுளாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து புதுசாக தெரியுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லலாம் அந்த மாடு நிற்கும் போது சில நேரங்கள் வந்து டிராஃபிக் ஜாம் கூட ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ஏழாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியன்ஸில் மேக்ஸிமம் எல்லாருமே பேசும்போது வந்து தலையை ஆட்டி பேசுவாங்களாம். தலையாட்டி பேசுகிற பழக்கம் இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவும் மூவிஸ்லேயும் சரி ரியாலிட்டிலையும் சரி இந்தியன்ஸ் தான் மேக்ஸிமம் தலையாட்டி பேசுகிற பழக்கம் வந்து இந்தியன்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து எட்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாவது ரோட்டில் போகும்போது நடந்து வருவாங்களா எது தப்பில், ஸோ அப்படி வரும்போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது டைரெக்டாக ஃபாரினர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கை குலுக்கி பேசுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டைரெக்டாக கையை ஹோல்டு பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் நம்ம பேசுவோமா. ஸோ அதை பார்க்க அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ஒன்பதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற ஒரு விஷயம். அதாவது இந்தியன்ஸ் வந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து மேக்ஸிமம் அவங்களோட கையில் தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆச்சரியமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஸ்பூன் ஃபோர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன்ஸ் மட்டும்தான் அவங்க ஹேண்டில் சாப்பிட்றது அந்த விஷயத்த ரொம்ப ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. அடுத்து வந்து பத்தாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்லாம் பார்த்துருப்போம், அந்த சாப்பிட்டு முடித்தப்புறம் இந்த சீரக மிட்டாய் வைப்பாங்களே, அந்த சீரகத்தை சாப்பிட்டு போவோமா. ஸோ இது வந்து அவங்க வந்து ஹெர்பல் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்தியனோட கலாச்சாரத்தில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹெர்பல் சீட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றது எங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாரினர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பதினோராவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 80%, அதாவது இந்தியாவில் ரோட்டில் நடந்து போகிற மேக்ஸிமம் எல்லா மக்களுமே 80% வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க அப்படின்றத ஒரு சர்வே மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு ஃபைனலி 12வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்த அயன் பாக்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறது இன்னுமுமே அவங்க வந்து இந்த கறியை வந்து ஹீட் பண்ணி தான் அவங்க வந்து அயன் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்தியனோட கலாச்சாரத்தை ஒரு 12 விஷயமாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணி ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு 12 விஷயத்தை ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் விஜே கிங் தாட். பாய்.